வெல்கம் டு குட்டீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான சொதி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் 3 தடவை தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு உள்ளது தண்ணி சேர்க்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் கொஞ்சம் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 15-20 பல் பூண்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை ஒன்றா சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 1 கப் கேரட், முருங்கைக்காய், 2 உருளைக்கிழங்கு, 1 கப் பட்டர் பீன்ஸ் எல்லாம் சேர்த்துருக்குறேன். இந்த காய்கறிகளை நம்ம 3வது எடுத்த தேங்காய் பால் சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். சொதிக்கு ரொம்ப நல்ல சைட் டிஷ் இஞ்சி பச்சடி. அது எப்படி பண்ணணுன்றத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இதை நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ காய்கறிகள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம 2வது எடுத்த தேங்காய் பால் ஒன்றா சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 100 கிராம் பாசி பருப்பை வேக வச்சு வச்சுருக்கிறேன். இப்போது அதையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலக்கிட்டு மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதோட ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா பொங்கி வர்றப்போ இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி சாறு, 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக தாளிசம் சேர்த்துக்கலாம். வாணலியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, கொஞ்சமாக கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் சொதியில் சேர்த்துடலாம். சுவையான சொதி தயார். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.